இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா அட்மிஷன் ஆஃப் கேர்ள்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா லலிதா அம்பிகா, அந்தர்ஜனம். ஆத்தர் பார்க்கலாம். இவங்க வந்து எப்போ பிறந்திருக்காங்கன்னா March 13, 1909 வந்து பிறந்திருக்காங்க. எப்போ இறந்துருக்காங்கன்னா February 6, 1987 வந்து இறந்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த பீரியடில் வந்து இவங்களை வந்து யாருமே வந்து படிக்க வைக்க மாட்டாங்களாம். ஸோ உமன்ஸ் எல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு வந்து உள்ள மென்டாலிட்டியில் வந்து இருந்த டைம் தான் இவங்க போனான டைம். ஸோ இவங்க ஃபாதர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து தனியாக வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி படித்தவங்க தான் நம்மளுடைய ஆத்தர். அண்ட் இவங்க வந்து 1977 வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதே சேம் இயரில் வந்து கேரளா சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா கேரளா சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 9 சில்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து என்னென்னா நாராயண நம்பூத்ரி. ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு தாத்ரி வாரது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள எல்லோரும் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா குழி எடுத்த தாத்ரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய ஒரிஜினல் நேம் ரியல் நேம் என்னென்னா சாவுத்ரி அத்ரேஜனம். இவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்பூத்ரி ஃபேமிலியில் வந்து பிறந்திருக்காங்க. அது எங்கள் ஊர் அப்படின்னா திருச்சூரில் வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பார்த்தெல்லாம் தான் வந்து நேம் வந்து வைப்பாங்க போல். ஸோ அதுக்கு வந்து தாத்ரி அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக மாற்றி வந்து எப்படி வச்சுட்டாங்க சாவுத்ரி அப்படின்னு வந்து நேமை வந்து வச்சுட்டாங்க. அட் தி ஏஜ் ஆஃப் 9 வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகியிருக்கு. ஸோ இவங்களை வந்து யார் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னா செம்மன தாத்த குறி எடுத்த ராமன் நம்பூதிரி அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் தான் என்ன செஞ்சுருக்காரு இவரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவங்களை வந்து குறி எடுத்த தாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருப்பாங்களாமா. அண்ட் இவங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து தெரியப்படுறாங்க அப்படின்னா கதகளி, மியூசிக், மோகனாட்டம் அண்ட் அஸ்ட்ரானமி. ஸோ இந்த விஷயங்களை வச்செல்லாம் வந்து இந்த குறி எடுத்த தாத்ரி வந்து தெரியப்படுறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்டை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்களாமா. என்கரேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன, அவருக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து ஹாப்பியாக தான் வச்சுருப்பாங்களாமா. ஸோ இவங்களுடைய ஒரு மெயின் மோட்டோ வந்து இருந்தது நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம ஹஸ்பண்டை நம்ம இனி வந்து ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து இந்த குறி எடுத்த தாத்ரி என்ன செய்வாங்களோ அவங்க ஹஸ்பண்டை வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வச்சுருப்பாங்களா. ஸோ சடனாக வந்து ஒரு 2-3 டேஸ் வரைங்க வீட்டுக்கே வந்து வரலையாம். ஸோ ஃபியூ டேஸ் ஆஃப்டர் வீட்டுக்கு வந்து வராரு. வர டைமில் வந்து ஒரு கேர்ள் கூட வந்து வராரு. ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க எதுக்கு இப்படி ஒரு கேர்ளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இவ கூட தான் வந்து வாழ போகிறேன் அப்படின்ட்டு. அண்ட் இவங்க வந்து நிறைய க்வெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அவர் வந்து எதுக்குமே வந்து என்ன செய்யலை, ப்ராப்பராக வந்து க்வெஸ்டின் பண்ணலை. அண்ட் இவங்க வந்து கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் இப்படி வந்து வேறு கேர்ள் கூடலாம் போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா நீயும் வந்து இப்படி ஒரு ப்ராஸ்டியூட்டாக வந்து சேஞ்ச் ஆகிக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு. அதனால இவங்க தாத்ரி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கே வந்து போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ராஸ்டியூட்டாக வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. இவங்க வந்து பிராமின் ஃபேமிலி தானே. அந்த டைமில் 1905 வந்து பிராமின்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து 10 இயர்ஸ் கேஸ் வந்து நடக்குது. இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணி யார் எடுத்து நடத்துகிறா அப்படின்னா ஜாட வேண்டா நம்பூத்ரி அட் எங்கே உள்ளவங்க அப்படின்னா கட்டச்சாரா அப்படின்னு உள்ள ஒரு பிளேஸில் உள்ள ஒரு பர்சன். இந்த நேம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே அங்கே வந்து இந்த 10 இயர்ஸ் வந்து கேஸ் நடக்குது. இது கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, இவங்க நெக்ஸ்ட் ஹவுஸில் உள்ளவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கம்ப்ளைண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இயர்ஸாக வந்து இந்த கேஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் இந்த கேஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இடிச்செல்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நடக்குது. அங்கே வந்து இவங்களுக்கு வந்து நிறைய மர்டர் இந்த கேஸ் எல்லாமே வருது. அப்படின்னா இவங்களை வந்து கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாமே வருது. அதனால இதை வந்து என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து எங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா திரிபுனிதாரா ஹில்ல வந்து சேஞ்ச் பண்ணி ஹில் பேலஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு வந்து நிறைய கொலை முரட்டுகள் எல்லாம் வருது அப்படின்னா நிறைய பேருடைய நேம் அப்படின்னா வெளியில் வரும். ஸோ இப்போ ஒருத்தங்களாம் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ அவங்க உண்மையெல்லாம் சொல்லும்போது நிறைய பேருடைய நேம் வெளியில் வர்றதுனால நிறைய கொலை முரட்டல்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்து மாற்றிடுறாங்க. இதில் வந்து 64 நேம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த விமன் வந்து சொல்லிக்கிறாங்க.
இருக்கிறாங்க. ஸோ இந்த விமன் வந்து யார், குறியெடுத்த தாத்ரி. ஸோ 64 பேர் வந்து இருந்திருக்காங்க என் கூட. ஒவ்வொரு டைமும் அவங்க என் கூட டேட் பண்ணுற டைமில் எனக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து தந்திருக்காங்க, நானுமே அதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ யார் என்னென்ன தந்த அப்படின்னு உள்ளது கரெக்ட் டீட்டெயில்டாக வந்து சொல்லுறாங்க. அந்த 64 பேரில் வந்து ஒன்று வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பாங்க, இனி ஒன்று யாருன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பிரதராக வந்து இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் அப்படின்னு வந்து தெரியாது, தெரியாமல் தான் இவங்க கூட வந்து செக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த கேஸ் டைமில் தான் வந்து நிச்சயம் வரும், தெரிய வந்து வரும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து கேட்பாங்க, இந்த தாத்ரி வந்து கேட்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அண்ட் வேறு யார் அப்படின்னா 10 பேர் வந்து ஐயராக இருப்பாங்க, 13 பேர் வந்து அம்பலவாசியாக இருப்பாங்க, 11 பேர் வந்து நாயர் காஸ்டாக வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து 64 பேரையும் வந்து 63 பேரை வந்து சொல்லுறாங்க. ஸோ லாஸ்ட் நேம் வந்து 64th நேமை வந்து கிங் என்ன செய்ய விடலை, சொல்ல விடலை. ஸோ லாஸ்ட் நேமை சொல்கிறதுக்கு கிங் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ கிங் வந்து என்ன சொல்ல, லாஸ்ட் நேம் வந்து கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அஸ்யூம் பண்ணலை. ஏன்னா 63 நேமே வந்து சொல்ல விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேமை மட்டும் சொல்ல விடலை, அதனால் மேபி வந்து கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனது எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வருது. இவங்க வந்து 63 பேரையுமே வந்து ப்ரூஃப் உடைய என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் 62 பேர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 62 பேர் வந்து அக்செப்ட் பண்ணலை, 63 ஒரே ஒரு ஆள் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு, அக்செப்ட் பண்ணியிருக்காரு. மொத்தம் 64 பேர், அதில் வந்து ஒரு லாஸ்ட் நேமை வந்து கிங் சொல்ல விடலை, 63 பேருடைய நேமை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆள் தான் என்ன செஞ்சுருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே 63 பேர் என்ன செய்யலை, சாரி 62 பேர் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. அப்போ கிங் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த விமனை வந்து இந்த ராத்திரியை வந்து என்ன செய்யணும், நம்ம இந்த கண்ட்ரியிலேருந்தே வந்து நம்ம இந்த பிளேஸ்லேருந்தே எக்ஸீல் பண்ணணும், இந்த இடத்த விட்டு அவங்கள வந்து எக்ஸீல் பண்ணணும், வெளியேற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தாத்ரி வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நான் மட்டும் அந்த லாயை தனியாக வந்து பிரேக் பண்ணலையில, என் கூட 64 பேரும் சேர்ந்து தானே லாயை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த 64 பேரே என்ன செய்யணும், நீங்கள் வந்து எக்ஸீல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாத்ரியுடைய கர்ஸ்னால் வந்து ஒரு காடுடைய ஸ்டாச்சுவை வந்து உடைஞ்சதாகவும், உடஞ்சி அதிலேருந்து வந்து ஒரு ட்ரீ வளர்ந்ததாகவும், அதை வந்து பீப்புள் வர்ஷிப் பண்ணுறது மாதிரி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிங் வந்து என்ன செய்கிறாரு, இந்த தாத்ரியை வந்து மறுபடியுமே வந்து சாலக்குடிக்கு வந்து அனுப்பி விடுறது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து எண்ட் ஆகுது. இவ்வளோதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள், லிட்ரேச்சர்கிட்ட வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.